எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா குற்றாலத்தில் மெயின் ஃபால்ஸில் வந்து குளிக்க வந்திருக்கோம். ஒவ்வொரு அருவிலேயே போய் நம்ம குளிக்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து வசியமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்து எதுக்காக வந்திருக்கோம்னா சீசன் டைமில் வந்து வரல, கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே தான் வந்து குளிக்கிறதுக்கே வந்து முடியவே முடியாது. ஏன்னா கொஞ்சம் நேரம் கூட ஒரு நிமிஷம் கூட குளிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சீசன் டைமில். இந்த டைமில் வந்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் தான் குளிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் ஒரு அருமையாக ஒரு நிதானமாக ஒரு அரை மணி நேரம் நல்லா ஒவ்வொரு அருவிலையும் குளிச்சுட்டு போகலாம். இப்போ வந்து மெயின் ஃபால்ஸில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபால்ஸாக போய் பார்ப்போம். இப்போ வந்து நான் மெயின் ஏரியில் வந்து குளிக்க போகிறேன். போயிட்டு ஒரு அப்படியே ஒரு ரிலாக்ஸாக ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு வரலாம். இன்றைக்கி நம்ம கூட யார் வந்திருக்கான்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய யூடியூபர். இப்போ தான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. சேனல் பேர் வந்து பட்டுக்குஞ்சோம். சேனல் வந்து நேம் வந்து நம்ம தான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ தான் வந்து ஒரு யூடியூபராக வந்து உருவெடுக்கிறாரு. நம்மளோட குற்றாலத்துக்கு வந்து கொலா பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. எல்லாம் வந்து சேர்ந்து தான் போய் குளிக்க போகிறோம். குளிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பலவிதமான மூலிகைகள், அதாவது இது ஒரு மூலிகை வனம்ட்டே சொல்லலாம். மேற்கு தொடர்ச்சி மலையை யுனெஸ்கோவில் இருந்து வந்து பல்லுயிர்கள் வாழும் அந்த சூழல் அந்த இருக்கிறதுனால யுனெஸ்கோவில் வந்து இதுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம்லாம் கொடுத்துருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து பல மூலிகைகள் இருக்கிற தண்ணிகளை நம்ம வந்து குளிக்கிறதுனால காய்ச்சலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நோயாக இருந்தாலும் நம்ம வந்து குளிச்சுட்டு போனோம் அப்படின்னா பாதி நோய் குணமடைந்ததாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து மூலிகை தண்ணி இது. ஸோ இது வந்து எல்லோரும் வந்து இது தெரியுமான்னு தெரியல. நிறைய பேர் வந்து இதில் குளித்தவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அன்றைக்கி நம்ம பட்டு கொஞ்சம் ராஜேஷையும் வந்து அதுக்காக நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம் கூட. ஸோ குற்றால சீசன் டைமில் வர்றத விட இந்த டைமில் வந்தீங்க அப்படின்னா பொறுமையாக வந்து குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ஒரு மனநிறைவாக போகலாம். அரிபரிய கூட்டத்தோடு வந்துட்டு குளிச்சுட்டு போயிட்டு ஒரு அவசர உலகத்தில் ஒரு நிதானம் இல்லாமல் எதுக்கு ஓடிட்டாலும் வேணும். ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் சீசன் இல்லாத டைம்லலாம் குற்றாலம் வந்து பாருங்கள். இன்னும் நல்ல சிறப்பாக செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணலான்றதை தெரியப்படுத்திக்கிறேன். இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா ஐந்தருவி வந்திருக்கிறோம். ஐந்தருவியில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டமே இல்லை. இங்கேயும் 1, 2, 3 அப்புறம் இந்த கொஞ்சமாக விழுது, அப்புறம் 5. மொத்தம் வந்து இந்த இடத்துல 5 இடத்துல தண்ணி விழுகிறதுனால ஐந்தருவின்ட்டு இதுக்கு பேர் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி வந்தது வந்தாச்சு, இங்கேயும் ஒரு குளியல் போட்டு போவோமே அப்படின்னு வந்திருக்கிறோம். இந்த இடத்தோட வந்து இந்த இதை வந்து முடிச்சுக்கிறோம். ஏன்னா பழைய குற்றாலம் போகணும் அப்படின்னா ரொம்ப லாங்கு, வர புலி அருவி எல்லாம் வந்து சுற்றுறதுக்கு வந்து நேரமும் இல்லை. வீட்டிலேருந்து கிளம்பி வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் காரில் வந்து தான் வந்திருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய் குளிக்க போகிறேன். இங்கே வந்து எப்படி ஒரு என்ஜாய் பண்ணுறோன்றதை வந்து பார்க்கலாம். ஆமா
அப்பா அங்க கூட இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஜில்லஸா இருக்கு. அப்புறம் வந்து குற்றாலத்துக்கு குளிக்க வரவங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் தான், சாம்பு போட்டு அப்புறம் எண்ணெய் தேய்ச்சிலாம் வந்து சோப்பு போட்டுலாம் வந்து குளிக்காதீங்க. அருவியில் வந்து இயற்கையாக குளிக்கிறதா வந்து ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா சோப்பு போடக்கூடாதுன்னா நீங்கள் வீட்டில் போய் இன்னும் பண்ணிக்கோங்க. ஆனால் இங்கே வந்து இயற்கையான தண்ணி, மூலிகை தண்ணி, அதனால் சோப்பு போடாமல் அந்த இதெல்லாம் வந்து கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணாமல் குளிக்கிறது தான் வந்து நமக்கு ஃபுல் பெனிஃபிட்டு வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். அதனால் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு. அப்புறம் வந்து இந்த கண்ட இடத்துல வந்து இந்த பாலித்தீன் கவர்லாம் வந்து போட்டு போயிடுங்க. இந்த மாதிரி பாலித்தீன் கவர்லாம் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே யூஸ் பண்ணவே வேண்டான்றது ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டாக வந்து நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கிறோம். அப்புறம் வந்து முக்கியமாக இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த பப்ளிக் டாய்லெட்லாம் இருக்கு இல்லையா, அங்கங்கே இருக்கிறத யூஸ் பண்ணிங்க. கண்ட இடத்துல வந்து நாய் உணக்கடித்த மாதிரி உணக்கடிச்சிட்டு போயிடுறீங்க, அப்புறம் மலத்தையெல்லாம் கழிச்சிட்டு போயிடுறீங்க. அப்படிலாம் வந்து பண்ணாதீங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றத வந்து கேட்டுக்கிட்டு ஒரு தகவலை ஷேர் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் கூப்பிட்டு வரேன். கொஞ்சம் குளிர் இருக்குது அப்படியே நாட்டுங்குது, குளிர் பயங்கரமாக இருக்குது. மெயின் ஃபால்ஸோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளிர் அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் இன்டீரியராக உள்ளே தள்ளி வந்துட்டோம், அதனால் அந்த ஐந்தருவி வந்து இருக்கிற இடமே கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கிறதுனால சாரக்காற்று அடிக்குது. அதுவும் இல்லாமல் பயங்கரமாக குளிருது. இந்த ஐந்தருவியில் குளிக்கிறதுனால பெனிஃபிட் என்ன போனாலும் இது ரொம்ப கொஞ்சம் அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மூலியோட எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. பல்லு நாள் நடக்குது, பேசக்கூட முடியல. பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தருவியில் வந்து அட்டகாசமான ஒரு குளியலை போட்டுட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், நீ வந்து போயிட்டு ஒரு டீ அந்த சூடாக வந்து போண்டா பஜ்ஜி எல்லாம் வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செம்மையான ஒரு பழங்கள், அதாவது கேரளாலையும் இந்த குற்றாலத்தில் மட்டும்தான் வந்து கிடைக்கக்கூடிய பழங்கள் வந்து நிறைய இருக்குது. நிறைய வெரைட்டியான பழங்களை வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ தோணை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து ஒரு லைக் போட்டுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட் எதுவாக இருந்தாலும் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த குற்றாலத்தில் கிடைக்கக்கூடிய சிறப்பான ஒரு பழங்கள் என்னென்ன பழங்கள்லாம் கிடைக்குதோ அதை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.